லட்சத்தீவுகளில் கடற்கரையிலிருந்து 2 மீட்டர் மேலே ஒரு சிறிய தீவு இருக்கின்றது. அதுதான் பிட்டி. பிட்டியின் பரப்பளவு 500 சதுர மீட்டர் ஆகும். இங்கு மனிதர்கள் வசிப்பது கிடையாது, ஆனால் கடல் பறவைகளின் ஒரு வகையான டர்ன்ஸின் இருப்பிடமாக இது திகழ்கிறது. இந்த பறவைகள் லட்சத்தீவுகளின் உள்ளூர் மீன்களை பிடிக்கும் தொழிலை செய்பவர்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. லட்சத்தீவுகளில் முக்கியமாக டூனா மீன் கிடைக்கின்றது. டூனா மீனும் டர்ன் பறவைகள் இரண்டுமே கடல் பரப்பிலே கிடைக்கின்ற சிறிய மீன்களை நன்றாக சாப்பிடுகின்றன. அதனால் மீனவர்கள் எங்காவது டர்ன்ஸ் பறவைகளை பார்க்க நேரம் அவர்களுக்கு புரிந்துவிடும் அங்கு டூனா மீன்கள் கூட்டம் இருக்கின்றது என்று. இந்த தொடர்பானது ஒரு தீவிலே அல்லது ஐலாண்டில் சுற்றுச்சூழல் முறை, அதாவது ஈகோசிஸ்டம் செயல்படுவதன் உதாரணம் ஆகும். ஐலாண்ட் என்பது ஒரு நிலப்பரப்பாகும். இதன் நாலாபுறமும் நீர் சூழ்ந்திருக்கும். தீவு என்பது கடல் மற்றும் பெருங்கடல்களில் மட்டுமே உருவாவது கிடையாது, இது நதிகளாலும் உருவாகின்றது. தீவு எங்கிருந்தாலும் அது மெயின்லேண்ட், அதாவது முக்கிய நிலத்திலிருந்து சிறிது தொலைவிலே இருக்கும். தீவுகளில் சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறையானது முக்கிய நிலத்தில் இருப்பதைப் போலத்தான் இருக்கும், ஆனால் அது மிகவும் முக்கியமானது. முக்கிய நிலத்திலிருந்து உயிரினங்கள் இடம்பெயர்ந்து, அதாவது மைக்ரேட் ஆகி தீவுகளுக்கு செல்ல முடியும். இவற்றில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் சென்ற பிறகு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவை அந்த இடத்தின் சூழலுக்கு ஏற்றபடி தம்மை தாமே மாற்றிக்கொள்கின்றன. அந்த இடத்திற்கு ஏற்றபடி தம்மை முழுவதுமாக மாற்றிக்கொள்ளும் வரை இப்படி நடக்கின்றது. மெயின்லேண்டில் கிடைக்கும் ஸ்பீசிஸிலிருந்து இவை வேறாகவும் இருக்க முடியாது. இந்த சில காரணங்களால் தான் தீவுகள் பல்வேறு உயிரினங்களின் தோற்றம், அதாவது எவல்யூஷனின் சோதனை கூடமாகவும் கருதப்படுகின்றது. தீவுகள் உருவாகும் செயலானது ஒரு டைனமிக் செயலாகும். இது இன்றும் கூட தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த தீவுகள் முக்கியமாக 2 வகைப்படும். முதலாவது கண்ட தீவு, அதாவது கான்டினென்டல் ஐலேண்ட், மற்றும் இரண்டாவது பெருங்கடல் தீவு, அதாவது ஓஷனிக் ஐலேண்ட். எப்போது 2 லேண்ட் மாசஸ் ஏதாவது ஆழமான கான்டினென்டல் ஷெல்ஃப் மூலமாக இணையும் போது காற்றழுத்தம், அதாவது டிப்ரெஷன் காரணத்தினால் இங்கு கடல் நீர் நிறைந்து விடுகின்றது. அப்போது இந்த 2 லேண்ட் மாசஸ் ஐலேண்ட் ஆகிவிடுகின்றன. கான்டினென்டல் ஐலேண்ட்ஸ் இப்படித்தான் உருவாகின்றன. கிரீன்லேண்ட் கான்டினென்டல் ஐலேண்டின் ஒரு உதாரணமாகும். அட்லாண்டிக் பெருங்கடலின் நீர் கிரீன்லாந்தை வட அமெரிக்காவிலிருந்து பிரிக்கின்றது. ஓஷியானிக் ஐலேண்ட் வேறு வகையான தீவாகும். கடல் பரப்பில் எரிமலையின் செயல்பாட்டால் சூடான மேக்மா மேலே எழுகின்றது. மேக்மா குளிர்வடையும் போது இது கடலுக்கு உள்ளேயே ஒரு மலையின் வடிவத்தை பெறுகின்றது. இந்த மலை கடலுக்கு மேலே எழும்போது அது நாலா பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு தீவாக மாறிவிடுகின்றது. சில ஓஷியானிக் ஐலேண்ட் அமைந்திருக்கும் கோட்டு பகுதியில் எர்த் பிளேட்ஸும் சேர்ந்து இருக்கின்றன. சில வெளியே எழுந்து விடுகின்றன. இங்கு இந்த பிளேட்ஸ் ஒன்று மற்றொன்றிலிருந்து பிரிந்து விடுகின்றன. ஐஸ்லேண்ட் வல்கானிக் ஓஷியானிக் ஐலேண்டின் ஒரு உதாரணமாகும். தீவின் பொருள் பற்றி நாம் கவனம் செலுத்தினால் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். உலகின் ஒரு பக்கத்தில் கண்டங்கள், அதாவது கான்டினென்டல் ஐலேண்ட்ஸ் மட்டுமே இருக்கின்றன. ஏனென்றால் எல்லா கண்டங்களும் நாலா பக்கங்களிலும் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா ஒரு கண்டமாக கருதப்படுகின்றது, ஆனால் இது உலகின் மிகப்பெரிய தீவாகும். இதை ஐலேண்ட் கான்டினென்ட் என்றும் கூறுவார்கள். நமக்கு முன்பே தெரிந்ததைப் போல தீவுகள் நதிகளாலும் உருவாகின்றன. மஜூலி மிகப்பெரிய ரிவர் ஐலேண்ட் ஆகும். இந்த தீவானது அசாமின் பிரம்மபுத்திரா நதியின் கரையில், அதாவது பேங்க்ஸ் சேதமடைந்து ஒன்று சேர்ந்ததால் உருவானது. இந்திய பகுதியில் இதை போன்ற அநேக தீவுகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் இயற்கையில் அழகானவை. நமது நாட்டிலே 2 முக்கிய ஆஃப்ஷோர் ஐலேண்ட்ஸ் இருக்கின்றன. லட்சத்தீவுகள். இந்த தீவுகள் கேரளாவின் கரையிலிருந்து சுமார் 200 முதல் 300 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக் கடலில் அமைந்திருக்கின்றது. இந்த குழுவில் 20 தனித்தனி தீவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களில் 572 சிறிய தீவுகள் இருக்கின்றன. இந்த தீவானது கொல்கத்தாவிலிருந்து 1255 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. இந்த எல்லையில் 2 தீவு கூட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது 204 தீவுகள் கொண்ட அந்தமான் தீவு, இரண்டாவது 22 தீவுகளை கொண்ட நிக்கோபார் தீவுகள்.
நிக்கோபார் தீவுகளில் அமைந்திருக்கின்ற இந்திரா பாயிண்ட் தான் இந்தியாவின் தென்கோடி மலையாகும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகளை தவிர இந்தியாவில் பல சிறிய தீவுகளும் இருக்கின்றன. அதாவது டாமன், டையூ, மும்பையின் வர்சோவா தீவு, கோவாவின் திவார் மற்றும் சாண்டோ எஸ்டிவான், தமிழ்நாட்டின் பிரபலமான குருசதாய் மற்றும் ஒரிசாவின் வீலர் தீவுகள். இப்போது அந்தமான் தொடர்புடைய சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். அந்தமான் இந்தியாவின் மிகப்பெரிய தீவுகளின் செயின் ஆகும். இது குரூப் அராக்கான் தொடர்ச்சி மலையின் நீட்டிப்பு ஆகும். இது தண்ணீருக்கு அடியில் அந்தமான் மற்றும் பர்மாவுக்கு இடையே பரவி இருக்கின்றது. ஒரு காலத்தில் அந்தமானின் ஐலண்ட்ஸ் பர்மாவின் மெயின்லேண்டுடன் தொடர்பு கொண்டிருந்தன. ஆனால் இன்று ஆழக்குறைவான மற்றும் ஷாலோ கான்டினென்டல் வாட்டர்ஸ் காரணத்தினால் இவற்றிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றது. அந்தமான் மற்றும் பர்மா இரண்டுமே பொதுவாக உயிரி புவியியல் ஒற்றுமைகளை, அதாவது பயோ ஜியோகிராபிகல் சிமிலாரிட்டிஸ் கொண்டுள்ளன. இந்த நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இந்தோ ஆஸ்திரேலியா பிளேட்ஸும் யூரேஷியாவின் பிளேட்ஸும் மோதியதால் உருவானது. ஒரு பெரிய வில்லை போன்ற பகுதியின் மீது அமைந்திருக்கின்றது. அதனால் நிக்கோபாரின் இக்கோசிஸ்டத்திற்கும் இந்தோனேஷியாவின் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிக்கும் இடையே ஆழமான ஒற்றுமை இருக்கின்றது. அந்தமானில் அமைந்திருக்கின்ற பேரன் தீவு இந்தியாவில் இருக்கின்ற ஆக்டிவ் வல்கேனோ, அதாவது தீவிரமான எரிமலையாகும். என்றும் தொடர்ந்து லாவா வெளியே வருகின்ற எரிமலையை ஆக்டிவ் வல்கேனோ என்றும் கூறுவார்கள். அந்தமான் தீவுகளில் மட் வல்கேனோஸும் இருக்கின்றன. இந்த எரிமலைகள் லாவாவுக்கு பதிலாக சேற்றை வீசுகின்றன. இந்த சேற்றில் மீத்தேன், CO2 மற்றும் நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் இருக்கின்றன. இந்த வாயுக்கள் மிகவும் வோல்டைல், அதாவது எளிதில் ஆவியாக கூடியவை. அந்தமானின் பார்த்தாங்க தீவு மட் வல்கேனோவின் உதாரணமாகும். அரபிக்கடலில் எரிமலை பொங்கி எழுந்ததில் உருவானவை லட்சத்தீவுகள் கோரல் அட்டோல் ஃபார்மேஷன் ஆகும். காற்று மற்றும் நீரின் செயல்பாட்டால் எரிமலை தீவு அழிய தொடங்கியது. இந்த தீவுகள் அழிய ஆரம்பித்த அதே வேளையில் இந்த எரூடிங் ஐலண்ட்ஸின் நாலா பக்கங்களிலும் ஒரு வளையத்தை போல கோரல் ரீஃப் வளரத் தொடங்கின. இந்த எரிமலை தீவுகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிய போது வளர்ந்த ரீவ்ஸின் இந்த வளையத்திற்கு நடுவே ஒரு லகூன் உருவானது. கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்டேஷன் செயல்முறை தொடங்கியது. அதற்கு பிறகு சாண்ட் பேக்ஸ் உருவாக தொடங்கியது. இந்த சாண்ட் பேக்ஸ் கடல் பறவைகளின் நெஸ்டிங் கிரவுண்ட்ஸ் ஆக மாறியது. பறவைகளின் மலக்கழிவுகள், அதாவது டிராப்பிங்ஸினால் மண்ணின் வளம் மேம்பட்டது. இதனால் இந்த இடங்களில் தாவரங்கள் வளரத் தொடங்கின. தாவரங்கள் வளரத் தொடங்கியதால் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனும் இந்த இடங்களில் குடியேறத் தொடங்கினான். லட்சத்தீவின் பிட்டி தீவானது இதை போன்ற ஒரு தீவு தோன்றியதின் அல்லது ரெவல்யூஷனை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல உதாரணமாகும். லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இரண்டுமே வெப்பமண்டல பகுதி, அதாவது டிராபிக்கல் ஜோன்ஸில் அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த இரண்டு தீவு கூட்டங்களின் தாவரங்கள் மற்றும் உயிர்களில் வேறுபாடு இருக்கின்றன. அந்தமான் நிக்கோபாரில் எண்ணற்ற விதவிதமான உயிரினங்கள் காண கிடைக்கின்றன. இங்கு தோன்றுகின்ற மரங்கள், பறவைகள் மற்றும் பலவிதமான பூச்சிகள் ஆகியவை இங்கு மட்டும்தான் வளர்கின்றன. இங்கு 50 விதமான பாலூட்டிகள் இருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலானவை மெயின்லேண்டிலிருந்து இங்கு எடுத்து வரப்பட்டதாக மக்கள் கூறுகிறார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அலையாத்திகள் மற்றும் பவளப்பாறைகளுக்கு பெயர் போனவை. இந்த காரணத்தினால் இங்கும் இருக்கும் கடலில் பலவிதமான உயிரினங்கள் வளர்கின்றன. மறுபுறம் லட்சத்தீவு நிலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட வகையிலான உயிரினங்கள் மட்டுமே வாழ்கின்றன. ஆனால் கடல் பகுதியில் உயிரினங்கள் சிறப்பாக வளர்கின்றன. லட்சத்தீவின் நாலா புறங்களிலும் பரவி இருக்கும் கடல் மிகவும் வளமானது. இங்கு கோரல் மற்றும் லகூன் எண்ணற்ற அழியும் தருவாயில் இருக்கும் கடல் உயிரினங்களுக்கு அடைக்கலம் தருகின்றது. லட்சத்தீவில் அதிகமாக அலையாத்தி மரங்கள் இருப்பது கிடையாது. ஆனால் இங்கு இரண்டு விதமான கடல் பொருட்கள், அதாவது சீ கிராசஸ் வளர்கின்றன. இந்த கடற்பொருட்கள் கரைகளுக்கு அருகே வளர்கின்றன. இவை கரை அரிப்பை தடுக்கின்றன. அதோடு இவை கரை சேதம் அடைவதையும் தடுத்து ஒன்று சேர்ப்பதில் உதவி செய்கின்றன. இதனால் மண்ணுக்கு நிலைப்புத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி கிடைக்கின்றது. அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் இரண்டு தீவு கூட்டங்களிலும் தேங்காய் முக்கிய பணப்பயிராகும். தேங்காயின் நாரை உரிப்பது மற்றும் அதன் மூலமாக பலவிதமான பொருட்களை அல்லது ப்ராடக்ட்ஸை உருவாக்குவது இந்த இடத்தில் முக்கிய தொழில்.
லட்சத்தீவுகளின் முதுகெலும்பு உள்ள விலங்குகள் அதாவது வெர்டிபிரேட்ஸில் கால்நடைகளும் பவுல்ட்ரி பேர்ட்ஸும் பொதுவாக காணப்படுகின்றன. வீட்டில் வளர்க்கப்படும் பூனை கார்னிவோவா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு பிரதிநிதி ஆகும். இங்கு பலவிதமான கிரஸ்டேஷன்ஸும் இருக்கின்றன. இவற்றில் ஒன்றுதான் ஹெர்மிட் கிராப். இந்த கிராபின் உடலில் ஒரு கடினமான போர்வை ஒன்று இருக்கின்றது. இது என்ன செய்கின்றது என்றால், இதனுடைய உடல் இந்த போர்வைக்குள் அடங்காத சமயத்தில் தனது தேவைக்கு ஏற்ப இது புதிய ஷெல்லை தேடிக்கொள்கின்றது. செகண்ட் ஹேண்ட் ஷெல்லில் வசிப்பதற்கான பழக்கம் இதற்கு இருப்பதால் இது ஹெர்மிட் கிராப் எனப்படுகின்றது. லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இரண்டுமே கான்டினென்டல் ஷெல்ஸுடன் கோஸ்டல் அப்வெல்லிங் ஜோன்ஸில் அமைந்திருக்கின்றன. கோஸ்டல் அப்வெல்லிங் காரணத்தினால் காற்று கடல் பரப்பில் இருக்கும் சூடான தண்ணீரை அகற்றி விடுகின்றது. கடலின் ஆழத்தில் இருக்கும் குளிர்ந்த நீர் இந்த வெப்பநீரின் இடத்திற்கு வந்து விடுகின்றது. குளிர்ந்த நீரானது தன்னுடன் கடல் பரப்பில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களையும் கடல் பரப்பு வரை கொண்டு வருகின்றது. ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், CO2 மற்றும் சூரியனின் ஒளியின் உதவியால் இந்த பொருட்களை போட்டோ சிந்தசிஸ் இவை செய்கின்றன. இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸை ஜூ பிளாங்டன்ஸ் உண்கின்றன. பிறகு ஜூ பிளாங்டன்ஸ் மீன்களையும் பறவைகளையும் சாப்பிடுகின்றன. இந்த உணவு சக்கரம் இப்படியே சுற்றி வருகின்றது. இப்போது பாலூட்டிகளும் மனிதர்களும் இந்த உயிரினங்களை சாப்பிடுகின்றன. தீவுகளை சுற்றியிருக்கும் கடல்நீர் இப்படி பல வகையான உயிரினங்களை வளர்கின்றன. இந்த காரணத்தினால் குறிப்பாக மைக்ரேட்டரி சீசன்ஸில் பலவிதமான பறவைகள் இந்த தீவில் வருகை புரிகின்றன. தீவுகளுக்கு அக்கம் பக்கத்தில் கடல்நீரில் இத்தனை உயிரினங்கள் இருப்பதால் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு கூட்டங்களில் இருக்கும் மக்களின் முக்கிய தொழில் மீன்பிடித்தல் ஆகும். பிச்சைக்கு அருகில் மீனவர்கள் கடல் பரப்பிற்கு மேலே டர்ன்ஸ் பறவைகளை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அந்த டர்ன்ஸ் பறவைகள் மீனவர்களுக்கு ஒரு கைடை போல வேலை செய்கின்றது. கடலின் ஒரு பகுதிக்கு மேலே மீனவர்கள் டர்ன்ஸ் பறவைகளை பார்க்க நேர்ந்தால் அங்கு டூனா மீன் கூட்டங்கள் இருப்பது அவர்களுக்கு தெரிந்து விடுகின்றது. டூனாவை போலவே டர்ன்ஸ் பறவைகளும் கடல் பரப்பில் கிடைக்கும் சிறிய மீன்களை சாப்பிடுகின்றன. லட்சத்தீவுகளும் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி அதாவது மீன்பிடி தொழிலின் முக்கிய பொருள் டூனா மீன் ஆகும். டூனா மீன்கள் ஃபிலட்ஸ் வடிவத்தில் வெட்டப்படுகின்றன. பிறகு இதை வேக வைக்கிறார்கள். இதற்கு பிறகு ஒரு வாரத்திற்கு இதை வெயிலில் காய வைக்கிறார்கள். இந்த காய்ந்த மீனை மாஸ் என்கிறார்கள். இது உள்ளூர் மக்களுக்கான ஆகாரமாகும். இந்த பொருள் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றது. மக்கள் இதனால் வாழ்க்கையும் நடத்துகின்றார்கள். கோரல் ரீஃப் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளுக்கு அக்கம் பக்கத்தில் கடல் நீரில் அதிக உற்பத்தி பொருள் கிடைப்பதற்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் ஆகும். இந்தியாவை போன்ற வெப்ப நாடுகளில் 50% அதிகமான மீன்பிடிப்பு கோரல் ரீஃப் பகுதியில்தான் நடக்கின்றது. கோரல் என்பது உண்மையில் ஒரு உயிரினமாகும். இதை பாலிப் என்கிறார்கள். பாலிப்பின் உடல் நீளமாக இருக்கும். உடலின் மேல் பாகத்தில் இதன் முகம் இருக்கின்றது. இது உள்ளுக்குள்ளேயே வயிற்றோடு இணைந்திருக்கின்றது. பாலிப்பின் முகத்தில் அநேக டென்டக்கல்ஸ் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த டென்டக்கல்ஸ் பாலிப்களுக்கு சென்சர்களைப் போல வேலை செய்கின்றது. அதோடு அதற்காக இவை உணவு பதார்த்தங்களையும் அதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸையும் பிடிக்கின்றன. ஒவ்வொரு பாலிப்பும் தன்னுடைய உடலின் அக்கம் பக்கத்தில் கால்சியம் கார்பனேட் அல்லது லைம்ஸ்டோனை வெளியே விடுகின்றன. இந்த லைம்ஸ்டோன் பாலிப்களுக்கு ஒரு கவசமாக வேலை செய்கின்றது. பாலிப்கள் வளர வளர அவை பிரிய அல்லது டிவைட் ஆவதற்கு தொடங்குகின்றன மற்றும் கோரல் காலனிஸை அவை உருவாக்குகின்றன. மெது மெதுவாக கோரல் காலனிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று சேர்ந்து கொண்டே போகின்றது. இதைப்போல கோரல் ரீஃப் உருவாகின்றது. இந்த செயல்பாடு மிகவும் குறைந்த வேகத்தை உடையது. கோரல் ரீஃப்ஸ் உருவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. பொதுவாக கோரல்ஸ் நீரில் மூழ்கிய அதாவது சப்மர்ஜ்ட் ஐலண்ட்ஸ் அல்லது கான்டினென்டல் ஷெல்ஃபின் முகத்வாரத்தில் அமைந்திருக்கின்றன. அப்வெல்லிங் பாட்டம் கண்டென்ட்ஸ் காரணத்தினால் இந்த இடங்கள் வரை நுண்ணுயிர்கள் சென்றடைகின்றன. இவை கோரல்ஸிற்கு உணவாக ஆகிவிடுகின்றன. கோரல் ஃபார்மேஷன்ஸ் பூமியை உருவாக்குவதிலும் உதவி செய்கின்றன. இதைப்போல இவை பலவிதமான உயிரினங்களுக்கும் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. தீவுகளின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. தீவுகளில் மனிதர்களின் கெட்ட பழக்கம் என்னவென்றால், அங்கு வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட விலங்குகளும் அவை இயற்கையில் தீவுகளோடு தொடர்புடையவை கிடையாது.
இந்த உயிரினங்கள் ஒன்று வீட்டில் வளர்க்கப்படுகின்றன அல்லது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பச்சை தாவரங்களை உண்ணும் ஆடு மாடு ஆகியவற்றின் முக்கிய உணவு புல் பச்சை இலைகள். இவற்றின் எண்ணிக்கை அதிகமான காரணத்தினால் ஓவர் கிரேசிங் ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த தீவுகளில் குறைந்த அளவில் இருக்கும் தாவரங்கள் அழிந்துவிடக்கூடும். லாண்டனா போன்ற ஃப்ளவரிங் பிளான்ஸ் இந்த இடத்தின் அழகை அதிகரிக்க கொண்டு வரப்பட்டவை. லாண்டனா ஒரு வகையான வீடாகும். இவை மிக விரைவாக வளர்பவை, ஆனால் இவை வேகமாக பரவுவதால் உள்ளூர் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களுக்கு குறைபாடும் ஏற்படுகின்றது. இதனால் அவை அழிந்து விடுகின்றன. இந்தியா மற்றும் உலகின் இதர தீவுகள் மிகவும் நிறைவாக தனித்தன்மை கொண்டவை ஆகும். ஆனால் இன்று இவற்றின் சுற்றுச்சூழல் முறையானது மிகவும் சீர்கெட்டு வருகின்றது. டீஃபாரஸ்டேஷன் தீவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். விவசாயம், வீடுகள் கட்டப்படுவது மற்றும் தொழில் மயமாக்கம் ஆகியவற்றிற்காக நிலம் பயன்படுத்தப்படுவதன் பேரில் அதிக எண்ணிக்கையில் மரங்கள் வெட்டப்படுகின்றன. இப்படி கட்டுப்பாடின்றி வெட்டப்படுவதால் தீவுகளின் ஒரு பெரிய பகுதி மற்றும் பல முக்கியமான தாவரங்கள் அழிந்துவிட்டன. அலையாத்திகளும் இதை போன்ற காரணங்களால் பல தீவுகளில் அழிந்து வருகின்றன. இதனால் ஈகோசிஸ்டத்தில் உணவு தொடர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. அதோடு கடல் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பல மடங்கு அதிகரிக்கின்றது. பொதுவாக சீவேஜ் மற்றும் இதர கழிவுகள் மற்றும் தீமை தரும் பொருட்கள் நதிகள் கழிவு நீர் பாதைகள் மூலமாக கடலை சென்றடைகின்றன. இதனால் கடல் நீர் அசுத்தம் அடைகின்றது. இதனால் இங்கு வசிக்கும் உயிரினங்கள் மூச்சு திணறி இறந்து விடுகின்றன. கோரல்ஸ் வளர்வதற்கு அசுத்தம் இல்லாத சூழல் தேவைப்படுகின்றது. மாசுபட்டிருந்தால் கோரல்ஸ் மீது பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அவை இறக்கவும் நேரிடலாம். மீன்பிடித்தலின் தவறான முறை மற்றும் செடிமெண்டேஷன் பகுதியில் வளர்வதால் கடல் உயிரினங்களின் வீடுகள் சேதமடைந்து வருகின்றன. பெரிய பெரிய கப்பல்களின் டேங்கர்களிலிருந்து கசுகின்ற எண்ணெய் மற்றும் கோரல் ரீஃப் ஏரியா மோட்டார் பகுதிகள் அதிகமாக செல்வதால் பவளப்பாறை உயிரினங்கள் மிகவும் பாதிப்பு அடைகின்றன. பவளப்பாறைகள் இயற்கையான நீர்த்தடைகள் அதாவது நேச்சுரல் பிரேக் வாட்டர்ஸ் வேலையை செய்கின்றன. இவற்றிற்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் கரை அரிப்பு வேகமாக ஏற்பட்டுவிடும் மற்றும் இந்த தீவுகளின் தற்போது நிலை சரியாக இல்லை. பல இடங்களில் ஷெல்த் மற்றும் போல்டர்ஸை பயன்படுத்தி வீடுகள் கட்டப்படுகின்றன. இந்த உடைந்து போன பதார்த்தங்கள் மண்ணரிப்பின் வேகம் மற்றும் கடல் அலைகளின் தீவிரத்தை அதாவது இன்டென்சிட்டியை குறைக்கின்றது. சிறிய உயிரினங்களுக்கு இது வீடாகவும் திகழ்கின்றது. இவற்றின் கலெக்ஷன் மீது தடை விதிக்கப்படாவிட்டால் இந்த தீவுகளுக்கு இதனால் அபாயம் ஏற்படலாம். தீவுகளின் இயற்கை எழில் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கின்றது. உண்மையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அதிக மக்கள் இந்த பகுதி வரை வரத் தொடங்கிவிட்டார்கள். இந்த காரணத்தினால் இந்த தீவுகளில் மக்கள் பொருளாதார பலன் பெற குடியேற தொடங்கிவிட்டார்கள். இதனால் நிலத்தின் வளங்கள் அதாவது லேண்ட் ரிசோர்சஸ் மீது நெருக்குதல் அதிகரித்துவிட்டது. இந்த அழகான தீவுகளின் இயற்கை செயல்பாட்டில் இடையூறு ஏற்பட்டால் மென்மையான சுற்றுச்சூழலுக்கும் பெருத்த சேதம் ஏற்படலாம். இதுதான் லட்சத்தீவின் தலைநகர் காவரத்தி. எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் எந்தவிதமான அபாயத்தினாலும் சேதம் ஏதும் ஏற்படக்கூடாது. அதனால் உள்ளூர் மக்கள், நிர்வாகத்தினர் மற்றும் பொறுப்புள்ள அரசுசார் அமைப்பு ஆகியவை இங்கிருக்கும் மென்மையான சுற்றுச்சூழல் முறையை பாதுகாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தீவுகளால் நன்மைக்காக பவளப்பாறைகளின் தேவைகளை புரிந்து கொண்ட மக்கள் முனைப்போடு ஈடுபட்டு வருகின்றார்கள். இப்போது இங்கு ஷெல்ஸ் மற்றும் போல்டர்ஸ் கலெக்ஷனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உடைந்த பொருட்கள் மண்ணரிப்பை தடுப்பதற்கு எப்படி உதவி செய்கின்றது என்பதும் மக்களுக்கும் புரிய வைக்கப்பட்டு வருகின்றது. மாசு இங்கு ஒரு தீவிர பிரச்சனையாக உருவாகி வருகின்றது. இதை தீர்ப்பதற்காக இங்கிருக்கும் மக்கள் தங்களுடைய நிலையில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வப்போது இயற்கை முகாம்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பவளப்பாறைகளை பாதுகாத்திட மக்கள் எப்படி பங்காற்ற முடியும் என்றும் பவளப்பாறைகள் இந்த தீவின் ஆயுள் ரேகை ஆகும். இந்த பகுதிகளை பாதுகாக்கவும் சுத்தமாக வைத்திருக்கவும் பலவிதமான அறிவியல் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இங்கு அவ்வப்போது ஸ்கூபா டைவர்ஸ் தண்ணீருக்குள் போய் வருவதை பார்க்க முடிகின்றது.
இந்த முக்கொலி போர் அவ்வப்போது தண்ணீருக்குள் சென்று பவளப்பாறைகள் மற்றும் கடல் உயிரினங்கள் பற்றி தகவலை திரட்டி வருகின்றார்கள். அப்போதுதான் ஏதேனும் அபாயம் ஏற்பட இருக்கின்றதா என்பது நமக்கு தெரிய வரும். பவளப்பாறைகள் பற்றி தெரிந்து கொள்வதில் இங்கிருக்கும் மக்கள் அதிக பலன்கள் இருக்கின்றன. இந்த பவளப்பாறைகள் பகுதியில் மீன்கள் கிடைப்பது மட்டுமின்றி இவை சக்தி வாய்ந்த கடல் அலைகளால் ஏற்படும் அரிப்பு மற்றும் சீதத்தை பெருமளவு குறைக்கின்றது. இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பவளப்பாறைகள் பற்றி விரிவாக விளக்கி சொல்லப்படுகின்றது. அப்போதுதான் அவர்கள் மாசு ஏற்படுத்தாமல் இந்த தீவுகளின் இயற்கையை பாதுகாத்திட நமக்கு உதவி செய்வார்கள். மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவுகளில் அவர்கள் எப்போது நிரந்தரமாக இருக்க முடியும் என்றால் இந்த அரிய வகையை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் பாதுகாப்போடு வைத்திருந்தால் மட்டுமே.